காதல் மனைவியை அவரது பெற்றோர்களிடமிருந்து மீட்டுத் கோரி இளைஞர் ஒருவர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார் பொன்னேரி அருகே வீரங்கிவேடு கிராமத்தைச் சேர்ந்த கோகுல்ராஜ் என்பவரே இந்த புகாரை அளித்திருக்கிறார் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நந்தினியை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முறைப்படி சார்பதிவு அலுவலகத்தில் திருமணம் செய்து கொண்டதாக கூறியிருக்கிறார் ஆனால் கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நந்தினியின் பெற்றோர் முறைப்படி திருமணம் செய்து வைப்பதாக கூறி நந்தினியை அழைத்துச் சென்று விட்டதாகவும் தற்போது நந்தினியை வீட்டுச் சிறையில் வைத்து தன்னை மிரட்டுவதாகவும் புகாரில் இளைஞர் கோகுல்ராஜ் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே தன் காதல் மனைவியை மீட்டுத் தர வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் நான் வந்து கடந்த அஞ்சு வருஷமாக நந்தினி என்ற பொண்ணை காதலிச்சிட்டு வந்தேன் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒத்த கருத்தோடு திருமணமும் பண்ணோம் அதை ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டில் வந்து பேசி ரெண்டு இரு வீட்டார் சமூகத்தோட கல்யாணம் பண்ணி வைக்கிற சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனதுலேருந்து என் மனைவிக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் அவளை வீட்டில் வீட்டு சரியில் வச்சுருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இப்போ தான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன் அவர் ஐயா வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு காதல் மனைவிக்கு விவாகரத்து கொடுக்குமாறு தன்னை மிரட்டுவதாகவும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள சில காவலர்கள் தனக்கும் நந்தினிக்கும் தொடர்பு இல்லை என்று எழுதி வாங்கிக் கொண்டதாகவும் புகார் மனுவில் இளைஞர் கோகுல்ராஜ் தெரிவித்துள்ளார் இளைஞர் புகார் அளித்தபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளரும் திரைப்பட இயக்குநருமான கோபி நயினார் உடன் இருந்தார்